Good Good morning.
கோள்கள் அப்படின்னு சொல்றோம். சூரியனோட அந்த சிறிய திடக்கோள்கள்ல சிறிய கோள்கள் அப்படின்னு சொல்றது செவ்வாய் மற்றும் வியாழன் உட்காரா இது வந்து ஒரு மெட்டாலிக் பாடி தான், உலோக பாறைகளாலான விண்பொருட்கள் கொண்ட அது விண் கருத்துல கொண்டது தான் இது. வென் என்டரிங் இன்டு த எர்த் அட்மாஸ்பியர் மூவ்ஸ் ஆஃப் த பர்ன் அஸ் தே அதர் அப்பியர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட் இன் த ஸ்கை தே ஆர் ஆல்சோ நவுன் அஸ் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப்
மெட்டரைட்ஸ் இது வந்து என்னது உராய்வோட காரணமாக எரிந்து ஒளிர்றதுனால இது வந்து எரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். வளிமண்டலத்துல தாண்டி பூமியோட மேற்பரப்பை தாக்கக்கூடிய அந்த விண்கற்கள், விண் வீழ்கற்கள், அந்த ஷூட்டிங் ஸ்டார், என்னது ஷூட்டிங் ஸ்டார்ன்றது எரி நட்சத்திரம், அது வந்து என்னது வளிமண்டலத்தை தாண்டி பூமியோட மேற்பரப்புல தாக்கக்கூடிய இந்த விண் வீழ்கற்களை நம்மளுக்கு காமிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா மோஷன்ஸ் ஆஃப் த எர்த், புவியோட சுழற்சி, புவியோட அந்த ரொட்டேஷன் சுழற்சி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னது பூமியோட சுழற்சி வந்து எப்படி இருக்கு, ஹாவ் யூ நோட்டீஸ் த சன் இன் த மார்னிங், என்னதே நம்ம சூரியனை காலையிலயோ மத்தியிலயோ மாலையிலயே நம்ம ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங், காலையில மத்தியானம் ஈவினிங் எப்பயாவது நம்ம பார்த்துருக்கோமா, இட் இஸ் த சேம் ஃபேஸ் த்ரூ அவுட் த டே, இட் இஸ் சீன் இன் த ஈஸ்ட் இன் த மார்னிங், என்னதே அது என்னது நாள் முழுவதும் ஒரே இடத்துல இருக்கு இல்ல மாறுபடுதா, சூரியன் வந்து காலையில கிழக்குலயும் மத்திய உச்சியிலையும் மாலையில மேசையும் நம்மளால பார்க்க முடியும். ஹாவ் யூ எவர் ஸ்டார்ட் ஆஃப் த சீ ரீசன்ஸ் பிஹைண்ட் இட், இட் இஸ் பூமி சூரியனை இதே விதமால சுற்றி வருவதுதான் இதுக்கு காரணம். This is because of the conscious moving of the earth and around the sun. Sun வந்து நம்ம எப்ப பார்த்தாலுமே வந்து என்னது ஒரே இடத்துல இருக்குமா, அதனுடைய அந்த டேல வந்து ஒவ்வொரு நாளும் என்ன ஆரம்பிக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. இட் சீம்ஸ் தட் த சன் இன் மூவிங் பட் இஸ் நாட் சோ, திஸ் இஸ் சிமிலர் டு வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூ ஆர் டிராவலிங் இன் ய பஸ் ஆர் ட்ரெயின், வென் யூ லுக் அவுட் த அவுட் ஆஃப் த விண்டோ த ட்ரீஸ் லேம்ப் போஸ்ட் and other objects seem to be moving but actually it is you are moving. To understand the motions of the earth better you need to be a familiar with the shape of the inclinations of the earth. என்னதே நம்ம கண்களுக்கு வந்து சூரியன் நகர்வத போல தோன்றினாலும் அது உண்மை அல்ல. எந்த மாதிரி நம்ம பேருந்துலயோ புகை வண்டிலயோ சொல்லும்போது பாத்தீங்கன்னா பஸ்ல நம்ம போகையில பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணையில நம்ம அந்த மரம் விலங்கு எல்லாமே நம்ம கூடயே வர மாதிரி இருக்கும், ஆனா அது எல்லாமே நமக்கு கூடவே வருமா, வராது. ஏன்னா அது வேகமா செல்லக்கூடிய அந்த எதிர் திசையில காத்து வர்றதை பொறுத்து பார்த்து நம்மளால என்ன செய்ய முடியுது, அதனுடைய பிரஷர்னால அது வந்து நம்மளுக்கு நகர்வத போல நம்மளுக்கு தோணுது. பூமி வந்து சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றியிருந்தால சூரியன் கிழக்குல இருந்து மேற்காக செல்வதாகவும் நம்மளுக்கு தோணுது. பூமியோட சுழற்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய வடிவத்தை பற்றியும் அது எத்தனை டிகிரில சாஞ்சு இருக்கு, ஃபெமிலியர் வித் த ஷேப், அதனுடைய வடிவத்தையும் அதனுடைய இன்க்ளினேஷன் என்னது சாய்வுல எத்தனை டிகிரி சாஞ்சு இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த், அதனுடைய அந்த பூமியோட வடிவமும் சாய்வும் எப்படி இருக்கு. த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், இட்ஸ் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், விச் இஸ் அண்ட் இமேஜினரி லைன்ஸ் தட் ரன்ஸ் ஃப்ரம் த நார்த் போல் டு த சவுத் போல் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த எர்த். The earth axis is always titled or inclined from the vertical by the angle of 23.5 degrees. It makes an angle of 66.5 degrees with the plane of the earth orbit. பூமி வந்து கோள வடிவமானது, இது தன் நட்சத்திர சுழலுது. பூமியோட வடதுருவத்துல இருந்து பூமியோட மையத்தின் வழியாகவும் தென் துருவம் வரையும் செல்ல குறிக்க ஒரு கற்பனை கோடு பூமியோட அச்சு எனப்படும். பூமி தன் அச்சுல 23 degrees சாஞ்சு தன்னைத்தான சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது. தன் சுற்று வட்டார பாதைக்கு வந்து 66.5 டிகிரி கோணத்தை வந்து சாய்வு ஏற்படுத்துது. அடுத்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன், இந்த பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு, நார்த் போல் சவுத் போல் எத்தனை டிகிரி ஆங்கிள் சாஞ்சு இருக்கு பூமி அப்படின்றதுதான் கொடுத்துருப்பாங்க. குளோப்லயும் இந்த மாதிரியே தான் படிவம் அதெல்லாம் பாத்துருக்கலாம். நீங்க ரொட்டேஷன் தான் என்னது சுழலுதல், எப்படி சுழலுதுன்னு பார்ப்போம். It is the spinning movement of the earth on its axis. The earth rotates from west to east and it takes 23 hours 56 minutes and 4.09 seconds to complete one rotation. The time taken by the earth to complete one rotation is called a day. The rotation of the earth causes day and night. As the earth is spherical in the shape, only one half of its disc is illuminated by the sun at a time. The other half remains dark. The illuminated portions of the earth experiences day, whereas the darkened part of the earth experiences night. The line which divides the surface of the earth into a
லைட்டட் ஹாஃப் அண்ட் எ டார்க் ஹாஃப் இஸ் எ கால் டெர்மினேட்டர் லைன். பூமி வந்து தன்னோட அச்சுல தன்னைத்தான சுற்றுவதையும் சுழலுதல் அப்படின்னு சொல்றான். மேற்குல இருந்து கிழக்குக்காக சுழலும் பூமியானது ஒரு முறை சுழல்வதற்கு எத்தனை மணி நேரம் ஆகுது? 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் எடுத்துக்கொள்வது. பூமி ஒரு முறை சுழல்வதற்கு ஒரு நாள்னு சொல்றான். பூமியோட சுழல்வதை பூமி கோல வடிவமா இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பூமி அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்து பூமியோட ஒரு பகுதியில மட்டுமே படுது. அந்த பகுதி எப்படி இருக்கு? பகல் பொழுது மாதிரி இருக்கு. பூமியோட அந்த ஒளிவுபடாத பகுதி எப்படி இருக்கும்? இரவா இருக்கும். இவ்வாறு பூமியோட ஒளிவுபட பகுதி இருக்கும், ஒளிவுபடாத பகுதிக்கும் அந்த பிரிக்கக்கூடிய அந்த கோட்டுக்கு என்ன பேரு? டெர்மினேட்டர் லைன், ஒளிர்வு வட்டம். நீ ஒரு வாழை எக்ஸாம்பிள்ஸா எடுத்துட்டா, ஒரு வாழை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு சைடு வந்து டார்ச் எடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம், அந்த டார்ச்சோட வெளியில வந்து பாதிச்சு அந்த வாளோட ஒரு பகுதியில மட்டும்தான் படும், அதோட இன்னொரு பகுதியில என்ன செய்யாது? படாது. அது அதே மாதிரிதான் சூரியன் மேல வந்து சூரியனோட ஒளிக்கிறது பூமியில ஒரு சைடு படுறப்ப அந்த சைடு போகும் என்னவா இருக்கும்? பகல் பொழுதா இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து அந்த வெளிச்சம் படாம இருக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இரவு பகுதியா இருக்கும். அந்த சுழலுதலுடைய ரொட்டேஷன்னால நம்மளுக்கு இந்த டே நைட் சேஞ்சஸ் ஏற்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ரெவல்யூஷன். ரெவல்யூஷன்னா என்னது? சுற்றுகள். ரெவல்யூஷன்னா என்னது? சுற்றுகள். பூமி வந்து தன்னோட அச்சுல சுற்றுறதான் சொல்றாங்க. இட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த எர்த் அரௌண்ட் த சன் ஆன் இட்ஸ் எலிப்டிக்கல் பாத். த எர்த் டேக்ஸ் 365 ஆஃப் டிகிரி ஃபார் இட் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். இட் ரெவால்வ்ஸ் அரௌண்ட் த சன் அட் ஸ்பீட் ஆஃப் 30 கிலோமீட்டர் பர் செகண்ட். For the sake of convenience, we take it, it is 365 days and call it a year. The remaining quarter day is added once in every 4 years in the month of February. That is why February has 29 days once in 4 years. It is called a leap year. The inclinations of the earth on its axis and it is revolution around the sun causes different seasons. பூமி வந்து தன்னுடைய நீள்வட்ட பாதையில சூரியனை சுற்றி வரக்கூடிய நகர்தலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சுற்றுதல் அப்படின்னு சொல்றோம். பூமி வந்து வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திலையும் சூரியனை சுற்றி வருது. பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 ஆஃப் நாள் ஆகுது. இது தோராயமா பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு வருடமா நம்ம சொல்றோம். அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆஃப் டேவை வந்து என்ன செய்யறாங்க? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு பிப்ரவரி மாதத்துல கூடுதலா ஒரு நாளா சேர்க்கிறாங்க. அப்ப அந்த வருடம் வந்து நம்மளுக்கு என்னது? பிப்ரவரி மாதத்துல அதான் அன்னைக்கு 29 டேஸா இருக்கும். அந்த வருடத்தை லீப் இயர் அப்படின்னு சொல்றோம், லீப் வருடம் அப்படின்னு சொல்றோம். பூமி தன்னோட அச்சுல சாந்து சூரியனை சுற்றி வருவதால்தான் என்னது இந்த ரெவல்யூஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குது? பருவகால மாற்றம், பருவகால மாற்றங்கள் நடக்குது. அந்த ரொட்டேஷன்ஸ்ல என்னது? ஒரு டே நைட் சேஞ்சஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ தெரிஞ்சுக்கணும் சரியா? த நார்த்தன் ஹெமிஸ்பியர் இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் த சன் ஆஃப் இட் from 21st March on 23rd September, while the southern hemisphere is slightly away from the sun. பூமி வந்து சூரியனை சுற்றி வருதுனால மார்ச் 24 இருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் 6 மாதம் பூமியோட வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தென் அரைக்கோளம் சூரியனிடம் இருந்து எப்படி இருக்கும்? விலகி இருக்கும். அடுத்தது ஃப்ரம் செப்டம்பர் 23rd டு மார்ச் 21 த சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த சன் அண்ட் த நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் அவே ஃப்ரம் த சன். த சேஞ்சிங் பொசிஷன் ஆஃப் த எர்த் இன் இட்ஸ் ஆர்பிட் டூரிங் ரெவல்யூஷன் கிவ்ஸ் த இம்ப்ரெஷன் தட் த சன் இஸ் கண்டினியூஸ்லி மூவிங் நார்த் அண்ட் சவுத் ஆஃப் த ஈக்குவேட்டர். என்னவே செப்டம்பர் 23 இருந்து மார்ச் 21 வரைக்கும் பூமியோட தென்னரைக்கோளம் சூரியனை நோக்கி சாஞ்சு வடையரைக்கோளம் சூரியன் வந்து விலகி காணப்படுது. இதனால வந்து பூமி தன்னோட சுற்றுப்பாதையில சூரியனை சுற்றி வருவதால சூரியனுடைய நிலநடுக்கத்துக்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதாக நம்ம என்ன செய்யலாம்? அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்தும். டைரக்ட்லி அண்ட் 21st மார்ச் அண்ட் 23rd செப்டம்பர் இஸ் 2 days ஆர் கால்ட் ஈக்வினாக்ஸ், டூரிங் விச் த டே ஆர் நைட் ஆர் ஈக்வல் த்ரோ அவுட் த எர்த். என்னது இதான் சம ஈக்வினாக்ஸ் டேனா சம சம பகல் இரவு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியோட அனைத்து பகுதியிலையும் பகல் மற்றும் இரவு பொழுது வந்து என்ன ஆகுது? இந்த மாதிரியான நாட்கள்ல சமமா காணப்படுது.
On 21st June, the Tropic of Cancer faces the sun. This is known as the summer solstice. ஏதே ஜூன் 21 எல்லாம் கடகரை மீது சூரியன் செங்குத்தாக அந்த கதிர்கள் விழுகலாம். அத வட அரைக்கோளத்துல அதனால என்னது நீண்ட பகல் பொழுதாகவும் தென் அரைக்கோளத்துல நீண்ட இரவு பொழுதாகவும் நம்மளுக்கு இருக்கு. On 22nd December, the traffic of Capricorn faces the sun. It is called the winter solstice. It is the longest day in the southern hemisphere and the longest night in the northern hemisphere. என்னது இந்த நிகழ்வு வந்து கோடை காலத்துல கதிர்த்திருக்கும் அழைக்கலாம். டிசம்பர் 22ல இருந்து மகர ரேகையில் சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழுது. இந்த நிகழ்வுக்கு குளிர்கால கதிர்த்திருக்கும் அப்படின்னு பேரு. இந்த சமயத்துல தென் அரைக்கோளத்துல பகல் பொழுது வந்து நீண்டும், வட அரைக்கோளத்துல அது நீண்ட இரவையும் கொடுக்குது. ஸ்பேர்ஸ் ஆஃப் த எர்த், பூமியோட கோலங்கள். ஸ்பேர்ஸ் ஆஃப் த எர்த் என்னது பூமியோட கோலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The Earth is the most suitable planet to support life. உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுதியான கோல் எது? இந்த பூமி தான். It has three major components that we call as the real suits of the Earth: lithosphere, hydrosphere and atmosphere. எனவே மூன்று தொகுதிகளா அந்த பாறைக்கோளம் வந்து, இந்த பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தொகுதிகளா பூமியில வந்து நம்ம பாக்குறோம். The three components along with the suitable climate make life possible on the earth. All living things exist in a narrow zone called the biosphere. Now let us have a close look to each of the stars. உயிரினங்கள் வாழ தகுதியுள்ள இடமா தான் பூமி இருக்கு. உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த புதிய மண்டலத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? உயிர்க்கோளம் சொல்றோம். அத மூணுதான் பிரிச்சுக்காங்களா, லித்தோஸ்பியர்னா பாறை கோளம், ஹைட்ரோஸ்பியர்னா நீர்க்கோளம், அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம் காற்று, பயோஸ்பியர்னா உயிர்கோளம். இதெல்லாம் லித்தோஸ்பியரை பத்தி பார்த்துக்கோம். The word lithosphere is derived from the Greek word lithos. அதாவது பாறை அப்படின்ற பொருள்படக்கூடிய அந்த லித்தோஸ் அப்படின்றது எந்த வேர்ட்ல இருந்து வந்தது? கிரேக்க வேர்ட்ல இருந்து வந்தது. கிரேக்க வேர்ட் லித்தோஸ் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்தது. விச் மீன்ஸ் ராக்கி. அதனுடைய அர்த்தம் என்னது? பாறை கோளம். அதனுடைய அர்த்தம் என்னது? பாறை பாறைன்னு சொல்றாங்க. The lithosphere is the land on which we live. It is a solid outer layer of the earth, consists of rocks and soils. அதுல என்னது? பாறை மற்றும் மண் அடுக்குகளை அந்த பாறை கோளம்னு சொல்றோம். இது நிலப்பரப்புல என்னது? உயிரினங்கள், இந்த நிலப்பரப்புலயும் உயிரினங்கள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர்னு என்னது? அது வந்து கிரேக்க வார்த்தை மாதிரி, இதுவும் என்னது? இதுவும் ஒரு கிரேக்க சொல்ல இருந்து வந்ததான். ஹைட்ரோ அப்படின்ற கிரேக்க வார்த்தையில இருந்து வந்தது. த ஹைட்ரோஸ்பியர் கான்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் பாடிஸ் such as ocean, seas, rivers, lakes, ice caps and mountains and water vapor in the atmosphere. என்னது? ஹைட்ரோன்ற கிரேக்க சொல்ல இருந்து வந்தது ஹைட்ரோஸ்பியர். இது பெருங்கடல், கடல், ஆறு, ஏரி, மலை உச்சி இந்த மாதிரியான பனி கவிகைகள், வளிமண்டலத்துல காணப்படும் நீராவி, இது எல்லாத்துலயுமே இது காணப்படுது. அடுத்து அட்மாஸ்பியர்னா என்னது? அட்மோ அப்படின்றது பாத்தீங்கன்னா கிரேக்க பதத்துக்கு வலி அல்லது காற்று அப்படின்னு பொருள். அட்மோன்றது என்னது? கிரேக்க பதத்துல இருக்கக்கூடிய வலி அல்லது காற்று அப்படின்னு பேரு. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ் மேக் அப் த அட்மாஸ்பியர். த மேஜர் கேசஸ் ஆர் நைட்ரஜன்ஸ் அண்ட் ஆக்சிஜன்ஸ். த அதர் கேசஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், அரகன் அண்ட் அரோசன்ஸ் ஆர் பிரசன்ஸ் இட் மீக்கர் அமௌண்ட்ஸ். என்னது? அட்மோன்ற கிரேக்க பதத்துல இருந்து வலி அல்லது காற்று அப்படின்னு பொருள்படும். பூமி வந்து சுற்றி காணப்படக்கூடிய பல்வேறு காற்று தொகுதி வளிமண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. வளிமண்டலத்துல காணப்படக்கூடிய வாயுக்கள் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து 78% இருக்கும், ஆக்சிஜன் வந்து 21% இருக்கும். அதுல முதன்மையான வாயுக்களா இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நைட்ரஜன், ஹீலியம், ஓஷன் வாயுக்கள், இது எல்லாமே என்னது? அதுல குறைஞ்சுதான் காணப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா பயோஸ்பியர். பயோஸ்பியர்னா என்னது? உயிர்கோளம். The narrow belt of interactions among the lithosphere and hydrosphere and the atmosphere where life exists is known as the biosphere. Bio means life in Greek. It consists of distinct zones. Each zone has its own climate, plant and animal life. These zones are known as ecosystem. பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம், இது மாதிரியான தொடர்புடைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம என்ன சொல்றோம்? உயிர்கோளம் சொல்றோம். இதுல பயோ அப்படின்ற கிரேக்க சொல் வந்து இந்த உயிர் அப்படின்ற பொருள் வந்துட்டு, உயிர்கோளம் வந்து பல்வேறு மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மண்டலமும் பாத்தீங்கன்னா ஒப்பற்ற காலநிலை, தாவரங்கள், விலங்கினங்கள்,
இந்த மாதிரியான பகுதிகளை கொண்டதா தான் இருக்கும். இந்த மண்டலம் பாத்தீங்கன்னா என்னது, தி ஜோன்ஸ் ஆர் எக்கோ சிஸ்டம், சுழல் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் முடிச்சுக்கிறேன்டா, நம்ம குடுத்துட்டு போயிருக்கல சேர்த்துக்கோ. இப்ப எதுக்கு வந்த இன்னைக்கு நோட் ஆகி போயிட்டீங்களா? பாத்து சேர்த்து என்னது, தீஸ் ஜோன்ஸ் ஆர் நவுன் அஸ் எக்கோசிஸ்டம். நம்ம என்னன்னு சொல்றாங்க, சுழலு மண்டலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இப்ப என்னது, யுரேனஸ் பார்த்தா சோலார் சிஸ்டம், மத்த எல்லாத்தையுமே பார்த்தோம். இதுல நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம், அந்த சிறு கோள்கள் செவ்வாய் வியாழன் கோள்களுக்கு இடையே காணப்படக்கூடியது, பூமி எப்படி சுழலனால இரவு பகல் ஏற்படுது, அதுல பருவ காலங்கள் சேஞ்சஸ் எப்படி ஏற்படுது, கோடை கால கதிர் திருப்பம் எப்படி ஏற்படுது, அந்த அரைக்காலத்துல நீண்ட பகல் பொழுது எப்படி ஏற்படுது, அடுத்து பூமியில காணப்படக்கூடிய நிலம் நீர் காற்று இதனுடைய பூமியோட அந்த உயிரினங்கள் எப்படி வாழ்வு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ரசல் புரிஞ்சுக்காமா திரும்ப நம்ம ரிவிஷன்னா இன்னொருக்கா நடத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்து நீ என்னதே இதுல இருக்கக்கூடிய சில்லப்பு சூசன் என்ன செஞ்சிருக்கணும், ஹோம் டெஸ்ட்ன்னு போட்டு டெய்லி ஏற்கனவே என்ன வாட்டிங் சிஸ்டின் நடத்திருக்கோம்ல, வாட்டிங் சிஸ்டின் டைட்டில் போடுற என்னது சில்லப்புவே பத்து அஞ்சு சூஸ் அஞ்சையும் ஆன்சரோட எழுதி வைக்கிறார் பார்க்காம. அதே மாதிரி இந்த சோலார் சிஸ்டத்துலயும் சில்லப்பு சூஸையும் எழுதி வைக்கணும் சரியாமா. அடுத்து என்னது இன்னைக்கு ஹோம்ஒர்க் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டு க்வெஸ்சன்ஸ் எழுதுமா. தேங்க்யூமா. சரி மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம்.